வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம வந்து இப்போ என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இன்னும் புரியல. ராசியா லக்னமா, லக்னமா ராசியா, எதை முதல்ல பார்க்கணும், எதை பின்னாடி பார்க்கணும், குழப்பத்திலே இருக்குங்க. நான் இப்போ ஒரு இன்னும் கிளியராக, அதாவது டைரெக்டாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஈஸியாக பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த முறை ஒரு ட்ரையல்னு வச்சுங்களேன். ஸோ நமக்கு வந்து இப்போ 2023 இருக்கும். இது வந்து ஜூலை மந்த்து, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 5 மாதம். இந்த நெக்ஸ்ட்டு 5 மந்த்ஸு நீங்கள் ஏதோ ராசியை சேர்ந்திருப்பீங்க. மேஷமோ, ரிஷபம், இல்லை மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, பிரிச்சிக்கம், ஏதோ ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், எந்த ராசியாக இருக்கட்டும், ஒரு ராசியை சேர்ந்திருப்பீங்க. உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் நீங்கள் ஒன்றா பார்க்குறீங்க அப்படின்னா, 10 பேர் ஒரே ராசியாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில எல்லாம் ஒரே ராசியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் லக்னம் வேறு வேறையாக இருக்கும். அந்த லக்னத்தையும் ராசியாக கனெக்ட் பண்ணி தான் இப்போ பலன் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் முதல்ல மேஷராசி பலன் சொன்னேன்னா, வெறும் மேஷராசி பலனாக இருக்காது. நெக்ஸ்ட்டு 5 மந்த்ஸு உங்களுக்கு வந்து கரியரில், ஜாபில், பிஸ்னஸில், மணி ஃப்ளோ, ஹெல்த்து, ஃபேமிலி லைஃபு, எஜுகேஷன், ஹெல்த்து எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு காம்போவாக, ஒருவேளை மேஷராசியாக நான் ப்ரிடிக் பண்ணும்போது, அதில் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் எப்படி இருக்கும், ரிஷப லக்னமாக இருந்தால் எப்படி இருக்கும், மிதுனமாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை கடகமாக இருந்தால் அது பாசிட்டிவாக நடக்குமா அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக ப்ரிடிக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன. உங்கள் லக்னம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. நார்மலாக எல்லாருக்கும் ராசி நட்சத்திரம் தெரியும், லக்னம் தெரியாது. ராசி நட்சத்திரம் நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ கிளியராக முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு ஹாரோஸ்கோப் எழுதி வச்சுருப்பீங்க, இல்லை எங்கேயாவது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அது அக்யூரிசி இல்லை, லக்னம் தெரியல, டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தசாபுத்தி என்ன நடக்குது, லைஃப் ஹாரோஸ்கோப் .in போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை முதல்ல அப்ளை பண்ணி கிளியராக எடுத்துங்க. அதில் உங்கள் டேட்டா ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துடும். ஸோ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன தசாபுத்தி நடக்குது, பேஜ் நம்பர் 21, 22 கிடச்சிரும். ஸோ இதை முதல்ல நீங்கள் கிளியராக பார்த்துக்க பிறகு ஈஸியாக இப்போ நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பலன் இன்னும் துல்லியமாக இதுதான் நமக்கு அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். நான் முதல்ல ஒரு ட்ரையலுக்காக என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் 5 மாதத்துக்கு ஓவராலாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம மாத பலனை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய மெயில் வந்து இது மாதிரி ரிசீவ் பண்ணோம், நிறைய மெசேஜ் ரிசீவ் பண்ணோம். அதனால் ஒரு புது முயற்சி, உங்களுடைய ஆதரவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ. மிதுன ராசி. இப்போ மிதுன ராசியை நீங்கள் வந்து பாயிண்ட், மெயின் பாயிண்ட்டாக வச்சிங்க. ராசி பலன், நம்ம வந்து அஷ்டம சனி விலகிடுச்சு, குரு 11, இன்னும் ராகு பேச்சும் ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு சொல்லிட்டோம். ஸோ 2023 உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்லாம் சூப்பர். இப்போ காம்பினேஷன் நம்ம எப்படி போட போகிறோம்னா, லக்னத்தை எடுக்கிறோம். சப்போஸ் மேஷ லக்னமாக வரீங்க, நீங்கள் மிதுன ராசியில் பிறக்கிறீங்க, புனர்பூசமோ திருவாதிரையோ மிருகசி இடத்துல பிறக்கிறீங்க, ஆனால் லக்னம் மேஷமாக இருக்குது, அப்போ பலன் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். மிதுனம் அப்படிங்கிறது ராசி, மேஷம் அப்படிங்கிறது லக்னம். உங்கள் விதி, உங்களுடைய தொழில், உங்களுடைய யோகம், உங்கள் முன்னேற்றம், உங்கள் வரவு, உங்களுடைய திருமணம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆசை, உங்களுடைய வெளிநாடு யோகம், உங்களுடைய கல்வி எல்லாமே சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்து ரிஷப லக்னமாக இருந்தால் இன்னும் டாப்பில் இருக்கும், ஒன்றும் பயம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை. மிதுன ராசியாக இருந்து மிதுன லக்னம், ஸோ மிதுன ராசிக்கு மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இந்த மூணுமே காம்பினேஷன் வந்து அடுத்த 5 மாதங்கள் பலன்கள் நல்லா இருக்குது. சில பல தடைகளை நீங்கள் சந்தித்தாலும் கவலை இல்லை, எல்லாமே நடக்கும். முயற்சி எல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கு. ஸோ தைரியமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். சரி, இப்போ மிதுன ராசி, கடக லக்னம், இப்போ பலன் எப்படி இருக்குது? மனசும் ஆசையும் வந்து வேகமாக ஓடும், குதிரை மாதிரி ஓடும். விதி வந்து ஆமை மாதிரி பின்னாடி வரும். அப்படின்னா உங்கள் முயற்சி வந்து ஒரு புலிக்கு இருக்கிற வேகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்டாய்ஸ் வந்து ரேஸில் ஓடி வந்து ஜெயிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்து தான் கொடுக்கும். ஸோ எல்லாமே நடக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப இழுத்தடிச்சு, சுற்றி வளைச்சு, கால தாமதப்படுத்தி பலன் நடக்கும். இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். மிதுனத்தில் ராசியாக பிறந்து சிம்மம் லக்னமாக பிறந்தீங்கன்னா, மிதுனம் காற்று, சிம்மம் நெருப்பு, நல்ல காம்பினேஷன். டெஃபினட்டாக இந்த காம்போ அப்படிங்கிற காம்போவில் இருக்கிறவங்க, அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்து மிதுன ராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக அடுத்த 5 மாதங்கள் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றமும் கௌரவமும் சமூக மரியாதையும் அந்தஸ்தும் திருமண வாழ்க்கையும் முயற்சிகளை வெற்றியும் வெளிநாடு யோகமும் எஜுகேஷன் எல்லாமே கிளியராக ரிசல்ட் இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஹெல்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துட்டால் போதும். எதையுமே சொல்லி செய்ய வேண்டாம், செஞ்சுட்டு சொல்லுங்கள். மிதுனமுக்கு கன்னி காம்பினேஷன் எப்படி இருக்கும், ரெண்டுமே புதன் தான். இது ரொம்ப சூப்பர் நம்ம சொல்ல முடியல, பட் ஆனால் என்னென்னா பலன்கள் எல்லாமே போராடி உங்களுடைய தந்திர புத்தி, உங்களுடைய தந்திர புத்தியால் தான் நீங்கள் ஒவ்வொரு பலனையும் அடைய முடியும். அப்போ இந்த சமயத்தில் அடக்கமாக செயல்பட்டால் பலன்கள் இழுபறியாக இருந்தாலும் கடைசியாக அந்த பலனை கொடுக்கும். அடக்கமாக செயல்பட்டீங்கன்னா
சப்போஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் ஆர்வத்தில் ஏதாவது நம்ம நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு பண்ணிங்கன்னா, நீங்கள் கன்னி லக்னத்தை பிறந்திருந்தால் அந்த பலனை கொடுக்காமல் தடை செஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். மிதுன ராசியில் பிறந்த துலாம் லக்னம் சூப்பராக இருக்குது. நேரம் துலாம் லக்னத்துக்கு இன்னும் அடுத்தடுத்து டிரான்சிட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுது, ஃபீல்டை கிளியர் பண்ணுது. ராசியும் ரொம்ப நல்லாயிருக்கும், லக்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டும் காற்று வீடு, சுக்ரன் புதன் நட்பு நண்பர்கள். ஸோ நல்லா இருக்குது ரிசல்ட்டு. அடுத்த 5 மாதங்கள் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி விருச்சிக லக்னம் இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. மிதுன ராசியிலேயே பிறந்தவங்களுக்கு என்னதான் நல்ல நேரம் நல்ல நேரம் சொன்னாலும், விருச்சிக லக்னமாக பிறந்திருந்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அப்போனா நினச்சது நடக்கிறது, கல்யாண விஷயம் இல்லை வந்து ஒரு வேலை விஷயம், ஒரு வெளிநாடு விஷயம், ஒரு பொருளாதாரம், ஒரு கடன் பிரச்சனை, தொல்லைகள், இதெல்லாம் பூரணமாக சரியாக ஆகலை. இன்னும் கூட ஏதோ காலதாமதம் இருக்குது, இன்னும் கூட ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, இன்னும் கூட அது சரியாகலையேன்ற ஒரு ஏக்கம். மற்ற மிதுன ராசிக்காரங்க நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இருக்க முடியலன்ற ஒரு வருத்தம் கொஞ்சம் இருக்குது. அப்போ அடுத்த 5 மாதங்கள் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்து மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மிதுன ராசிக்கு தனுசு லக்னம் இந்த காம்போ எப்படி இருக்கும், நல்லா இருக்குது. இது ரெண்டுமே வந்து நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ராசி லக்னங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ராசி பலம் நல்லா இருக்குது, லக்ன பலம் நல்லா இருக்குது, முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உபய லக்னங்களில் பிறந்திருக்கீங்க, உபய ராசியில் பிறந்திருப்பீங்க, உபயோகரமாக இருப்பீங்க, மற்றவங்க பாராட்டு மழையில் நினைவீங்க, எல்லா துறையும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். மிதுனம் அண்ட் மகரம் காம்போ இந்த காம்போ எப்படி இருக்கும், மிதுனம் அண்டு மகரம் காம்போ அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஸ்லோவாக இருக்கும் ரிசல்ட்ஸு. உங்கள் மனசில் உள்ள ஆர்வமும் உங்கள் ஆசையும் வேகமாக இருக்கும், பட் ஆனால் பலன்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ஓடுற வேகத்துக்கு உங்கள் பின்னாடி வந்து அதிர்ஷ்டம் தேடி ஓடி வராது, அதிர்ஷ்டம் பின்னாடி ரொம்ப ஸ்லோவாக வருது, நீங்கள் வேகமாக ஓடுறீங்க, அப்படி ஒரு காம்பினேஷன் புரிஞ்சிங்க. அப்புறம் ஸ்லோவாக போங்கன்னு சொல்கிறேன், ரொம்ப ஸ்லோவாக போங்க, பலன் நல்லாயிருக்கும். மிதுனம் அண்டு கும்பம் எப்படி இருக்கும், அதாவது ஒரு பெரிய பாறாங்கல்ல பிடிச்சி தள்ளுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தள்ள வேண்டி இருக்கும். ராசி மிதுனம் முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது, மைண்ட் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, உற்சாகமாக இருக்கீங்க. ஆனால் பலன் விதி வந்து எப்படி இருக்குன்னா பெரிய பாறாங்கலை நகர்த்துற மாதிரி இருக்கும், வெறும் கையால். ஸோ ரொம்ப போராடணும், ரொம்ப பலத்தை காமிக்கணும், எஃபர்ட் அதிகமாக வேணும், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அது. மிதுன ராசிக்கு மீன லக்னம் கடைசி லக்னம் மீன லக்னம் அது எப்படி பலன் தரும், மீனம் மிதுனம் காம்போ தண்ணி இந்த பக்கம் காற்று, இது எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் எல்லாம் நல்லா போயிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பணம் கிடைக்குது, வேலை கிடைக்குது, ஆனால் மன நிம்மதி இல்லை. பெரிய பெரிய வருமானம் வந்துட்டுருக்கு, ஆனால் என்னால் சந்தோஷம் அனுபவிக்க முடியல. ஃபேமிலி லைஃப்பில் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் திருப்தியானால் வாழ்க்கை நடத்த முடியல. வெளிநாடு யோகம் கூட அதிர்ஷ்டம் கூட வந்துடுச்சு, ஆனால் அது வெறும் காசுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கிறதால எனக்கு மன நிம்மதியோ இல்லை சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் மிதுனம் அண்ட் மீனம். ஓவரால் பார்த்தோம் மிதுன ராசிக்கு 12 லக்னங்களும் என்னென்ன பலன் தரணும், ஸோ அதை உங்களுடைய பொருத்தி நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு சிலருக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு புரியாத மாதிரி குழப்பமாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு மாதிரி ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்று அப்படியே கழிக்கிற மாதிரி இருக்கும், உன்னோட ஒன்று ஒரு காம்போ மாதிரி பொருத்துகிற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃப்பாக தெரியும், பட் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சுன்னா புரிஞ்சிடும். ஸோ முதல்ல நீங்கள் கணிக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ராசி என்ன. நான் ஒரு ராசி தான் டைட்டிலாக கொடுக்குறேன், அந்த ராசியோட ப்ளஸ் என்ன லக்னம் அப்படின் தான் போடுறோம். ஸோ 12 லக்னத்தை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், 12 லக்னத்துக்கும் எப்படி பொருத்தம் இருக்குது, அதுக்கு என்ன பலன் நடக்கும், எந்த பலனில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்ற தான் ஒரு அவுட்லைனாக கொடுக்குறேன். ஷார்ட்டாக தான் கொடுக்க முடியும், ஏன்னா 12 நம்ம காம்போ மிக்ஸ் பண்ண முடியாது, இல்லைனா 12×12 எங்கேயோ போய்டும். அதே மாதிரி ஸோ உங்கள் லக்னத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய தசா புக்திகள் என்ன, அதையும் நீங்கள் வந்து ஒரு காம்போவாக பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த சிலதில் வந்து நான் நல்ல திசைகள் நடக்கும்போது என்ன நடக்கிறதும் கொடுக்குறோம். ஸோ ஒரு ராசியை முதல்ல நீங்கள் தீவிரமாக செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு அந்த வருஷம் அதாவது பேலன்ஸ் இந்த 5 மாதங்கள்லேருந்து அந்த பலன் எல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2023 இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையல், இதை கொடுக்குறோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நோட், உங்களுக்கு எவ்வளோ புரியுது, எவ்வளோ தூரம் இதை துல்லியமாக ஃபாலோ பண்ண முடியுதுன்றதை நீங்கள் பார்த்த பிறகு மாத பலன்லையும் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுடைய தசா புக்திகளையும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னத்தையும் தேர்வு செய்து சரியாக புரிஞ்சு சரியாக கணிக்க உங்களுக்கு ஹாரோஸ்கோப் கண்டிப்பாக வேணும். எல்லோரும் அவங்கவுங்களுடைய ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கிற மாதிரி தான் ஹாரோஸ்கோப், ஹாரோஸ்கோப்பும் உங்கள் ஐடி ப்ரூஃப் தான். ஒரு ஜாதகம் என்பது உங்களுடைய குணம், உங்களுடைய யோகம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய தசை, உங்களுடைய புத்தி, உங்களுடைய பலன்கள், உங்களுடைய விதி என்ன, இதெல்லாம் வந்து கணிக்கிறது தான் ஹாரோஸ்கோப். அது எல்லாரும் வச்சுக்கிறது நல்லது. அது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம், மொபைலே நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேயே வச்சுக்கலாம், ஈஸி. ஸோ அது எப்போ வேணால் நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணலாம், என்ன தசை புத்தி நடக்குது, என்ன ஸ்டார் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும், அதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு புது முயற்சி, உங்கள் ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நிறைய நீங்கள் கேட்டதுனால தான் இந்த ப்ரோக்ராம்லாம் வித்தியாசமான டைட்டில் எடுத்து எடுத்து பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரோக்ராம் வேணுமோ நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தி பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.